பெயர்ந்தவர்களே, மனித வாழ்வு என்பது புனித வாழ்வு என்று அவை பிராட்டி சொல்லுவாங்க. ஏன்னா என்னறிய பிறவிதனில் மானிட பிறவி அரிது அரிது தான் என்றும் சொல்லுவாங்க. எத்தனையோ பிறவிகள் இருக்கு. 86 லட்சம் வகையான யோனி வேதங்கள்ல மனித பிறவி என்பது ஒரு சிறப்பான பிறவி. அந்த பிறவி வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்காது, ரொம்ப சிரமப்பட்டு தான் கிடைக்கும். அதனால இந்த மனித பிறவியை நாம் வீணடிக்கக்கூடாது என்று எல்லா மகான்களும் எல்லா தீர்க்க சதசிகளும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நமக்கு குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மனித பிறவியை வெறுமனே கழித்து வீணாக்கக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய உட்கருத்து என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே படிக்கக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. மனிதனாக பிறந்தவன் இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அதுதான் மனிதனுடைய பண்பு, மனிதனுக்கு ஒடுக்கிற இலக்கணம். அதே வேளையிலே இறைவனுடைய திருவடியை என்றும் மறவாது வாழ வேண்டும், அதுதான் மனித வாழ்வுக்கு புனித வாழ்வு என்றார். இறைவனுடைய படைப்பிலே இருக்கின்ற ஓரறிவு, ஈரறிவு, இரண்டு மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்கின்ற இந்த பிராணிகள் எதுவாவது காலையில் எழுந்திருச்சு சாப்பிடுது, சாப்பிட்டதை கழிக்குது, அதனுடைய கடமை என்னவோ அதை செய்யுது, உத்தியோகம் பார்க்குது, பிறகு இனத்தை விருத்தி பண்ணுது, இப்படியே இருந்து ஒரு நாளைக்கு செத்து போகுது மிருகங்கள். ஆனால் மனிதன் மட்டும்தான் இது எல்லாவற்றையோடையும் சேர்ந்து உட்கார்ந்து இறைவனை சிந்திக்கிற பண்பு மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்க. அதனால தான் மனித வாழ்வு புனித வாழ்வுனா, புனிதமான இறைவனை சிந்திக்கின்ற மனப்பக்குவம், இறைவனை வழிபாடு செய்கின்ற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மனம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு கடவுள். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் நம்ம போகிற எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் எண்ணி சிந்திச்சு ஆழ அதை பக்தியோடு நினைத்து பார்க்கின்றதோ அல்லது இறைவனை பாடுகின்றதோ இறைவனை கைகூப்பி தொழுகின்றதோ மனித பிறவிக்கு மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்கிறார், மற்ற எந்த பிறவிக்கு இல்லை. அதனால மனிதன்னு நம்ம சொல்லிக்கிறோம்னா அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, நாம் இறைவனை என்றும் மறவாது வாழ்ந்தால்தான் நாம் மனிதன் அப்படின்னு. ரெண்டு காலு, ரெண்டு கை, ரெண்டு கண்ணு மூக்கு எல்லாம் இருந்து 6 அடி உயரம் இருந்தால் அதுக்கு வேறு மனிதன் இல்லை. மக்களின் மாக்களும் உண்டுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. ரெண்டு கை, ரெண்டு காலு, ரெண்டு மூக்கு இருக்குது, கண்ணு இருக்குது, காது இருக்குன்னு சொல்லிட்டு அவனை மனிதன் முடிவு பண்ணிடாத, அதில் மனிதனும் இருக்கும் வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்மளே சில நேரங்களில் சொல்லுவோம், கோபம் வந்தால் ஆனால் மனுஷன் இல்லை தெரியுமா, சொல்லுவோம் இல்லையா. இப்போ மனிதன் இல்லைன்னு யார் இருப்பா, நம்மளையும் டிக்ளேர் பண்ணுறோம், நான் மனுஷன் இல்லை, கோபம் வந்தால் நான் மனிதன் இல்லை அப்படின்னு. அப்போ அவனுக்குள்ளார் யாரோ வேற யாரோ இருக்கா அப்படின்னா, அதுபோல மனிதன் என்று ஒருத்தனை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லணும்னாக்கா அவன்கிட்ட பக்தி இருக்கணும், அதான் இலக்கணம். எப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. தனித்தன்மைனாக்கா இப்போ தேனுனாக்கா அதுக்கு என்ன தனித்தன்மை, ருசி இருக்கும். ருசினா இனிப்பு இருக்கும், இனிச்சாதான் அது தேனு. நாக்கில் எடுத்து வச்சுட்டு அது இனிக்கலைன்னா அதுக்கு தேனா வேறு இல்லையே, வேறு என்னமோ சொல்லு. பாலுன்னா என்ன நிறமா இருக்கணும், வெள்ளையாக இருக்கும், அதான் பால், பெருமையாக இருந்தால் பால். புஷ்பண்ணா அதுக்கு நறுமணம் மனம் இருக்கணும், பொண்ணை மனம் இருக்கணும், மனதில் என்ன தூக்கி போட்டணும், என்ன போகாது அப்படின்னு. அப்படி உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கணும். அதே போல் நெருப்புக்கு என்ன தன்மை இருக்கணும், சூடு. கையை வச்சா சுடணும், சுட்டால் தான் அது நெருப்பு. சுடலைன்னா அது நெருப்பு இல்லை. நேற்று ராத்திரி கையை வைக்க சுட்டுடுச்சு, இன்னைக்கு காலையில் போய் கையை வைக்கணும் சுடலை. நேற்று அதுக்கு பெயர் என்னது, சுட்டத்தனால அதுக்கு பெயர் நெருப்பு. சூடு தன்மை இருந்தனால அதுக்கு பேர் நெருப்பு. இன்னைக்கு காலையில் போய் கை வச்சு பார்க்கற சுடலை, இப்போ அதுக்கு என்ன பேர் நான் சொல்கிறேன், நெருப்புன்னு சொல்கிறேன், சாம்பல்னு சொல்கிறேன். நேற்று அது நெருப்புன்னு சொன்னேன், இன்றைக்கி காலையில் அதை என்ன சொல்கிறேன், நானே சாம்பல். ஏன்னாக்கா அது கீழே இருக்கிற தனித்தன்மையான சூடு அதை விட்டு போய்விட்டதுனாலே அது இன்று சாம்பல் ஆகிவிட்டது அல்லவா. அதே மாதிரி நம்ம நம்மளை மனிதன் மனிதன் மனிதனன்னு பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம்னாக்கா மனிதன் என்பவனுக்கு தனித்தன்மை உள்ளுக்க இருக்குது. அது என்னன்னாக்கா தெய்வீகம். அந்த தெய்வீகம் என்பது உன்னிடத்துல இருந்தால் தான் நீ மனிதன். அந்த தெய்வீகம் இல்லைன்னாக்கா மனித உருவில் இருக்கிற வேற என்னமோ நீ அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் மனிதன் தன்னை மனிதனாக ஆக்கிக்கொண்டு மனிதன் தன்னை மனிதனாக நினைத்து வாழ்வதற்கு, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு முதல் தேவை என்னது, இறை பக்தி. இறைவனிடத்திலே அன்பு வைத்தல், இறைவனிடத்திலே பக்தி வைத்தல். அதான் இந்த இறை பக்தி அப்படின்னு சொல்லும்போது பண்டைய காலங்களெல்லாம் இறை பக்தியை கதைகள் மூலமாக புராணங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அதுதான் வழிபாடுன்னு சொன்னாங்க. கடவுளை போய் கோவிலில் வழிபாடு செய், வீட்டில் இறைவனை வழிபாடு செய், தூபம் போடு, சாம்பிராணி போடு, கற்பூரம் காமி, பழம் வை, நிவேத்தியம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, பக்தியாக பண்ணு, பக்தி பூர்வமாக பண்ணு,
அப்போ உனக்கு உள்ளம் வந்து பக்குவப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புது புதுசாக சில பல வித்தியாசங்கள்லாம் வந்துருச்சு என்னன்னாக்கா, அதெல்லாம் வீணாக போன வேலை, அதெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, மெடிடேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு இப்போ சில பேர் புதுசாக போதிக்கிறாங்க. இந்த மெடிடேஷன்ன்றது இன்னைக்கு வந்ததில்லை, எப்போ உள்ளது தான். என்னக்கா, இறைவனை வழிபாடு செய்கின்ற மார்க்கத்தில் 12 முறைகளில் ஒன்று தியானம். தியானம் வந்து மொத்தமாக ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுறீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் தியானம் இருக்கும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு தவிர, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தியானம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்றது வரட்டு வேறு அர்த்தம். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கடவுள் என்பவர் அறிவினாலேயோ பணத்தினாலேயோ உடல் பலத்தினாலேயோ அறியக்கூடிய ஒரு பொருள் அல்ல. கடவுள் என்பவர் பக்தியால் மட்டும்தான் அறியக்கூடிய ஒரு பொருள். பக்தியால தான் கடவுளை நீங்கள் அடைய முடியும், அறிய முடியும், உணர முடியும். வேற எந்த உங்களுக்கு பெரிய படிப்பாக இருக்கானீங்க, நீங்கள் எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கலாம், சாஸ்திரையும் படிச்சிருக்கலாம், கருத்து பிடிச்சிருக்கலாம், ஆனால் உங்களால் அந்த படித்த அறிவு உங்கள்கிட்ட இருக்குமே தவிர உங்களுக்கு பக்தி இல்லைன்னா கடவுளை உணரவே நீங்கள் புரியாது. ரொம்ப முக்கியம், பக்தி தான் கடவுளை உணர வைப்பது. அதனால அடிப்படை பக்தி இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த பக்தி மார்க்கத்தை நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள் பக்தி மார்க்கத்தை பரப்பினார்கள், 12 ஆழ்வார்கள் பக்தி மார்க்கத்தை பரப்பினார்கள், எண்ணிறந்த ஆச்சாரிய புருஷர்கள் வந்து பக்தி மார்க்கத்தை பரப்பினார்கள். ஆனால் வேதத்தினுடைய ஒரு அங்கமாக இருப்பது சித்தாந்தம், வேதாந்தம், அதையும் சொல்லி வச்சாங்க. ஏன்னா அறிவுபூர்வமாக சமயத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி, அதை அறிவுபூர்வமாக சமயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு பக்தி தேவையில்லை அப்படின்னு யாரும் சொன்னால் அது பைத்திய காரணம். இதை மூதறிஞர் ராஜாஜி இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல், அவர் வந்து பஜகோவிந்தம் என்ற ஆதிசந்தருடைய பணவர், பஜகோவிந்தம்னு பக்தி ரசம் சொட்ட பாடியிருப்பார், பக்தியை பற்றி பேசுகின்ற ஒரு பணவர் அது. அந்த பக்தி பஜகோவிந்தத்துக்கு விரிவரை பேசுகின்ற பொழுது ஒரு இடத்துல ராஜாஜி சொல்றார், ஞானம் ஞானம்னு சொல்றாங்களே அந்த ஞானம் என்பது பக்தி கலந்ததாக இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனப்படாதுன்னு ஆங்கிலத்தில் சொன்னார். எப்படின்னாக்கா, ஞானா விதவுட் பக்தி இஸ் யூஸ்லெஸ் அண்ட் திங்க்லெஸ் அப்படின்னு சொன்னார். பக்தியோடு இணையாத ஞானம் விரட்டு வேண்டாம், அது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டார். அதில் இந்த பக்தி முதல்ல முக்கியம். அந்த பக்தியை வளர்ப்பது தான் ஆலயங்கள். ஆலயங்கள் வந்து ஒரு மனித உள்ளத்தில் பக்தியை வளர்க்கின்றது. அந்த பக்தினாங்க முருகனுக்கு போய் அபிஷேகம் செஞ்சு பார்க்கணும், முருகனுக்கு ஒரு நல்ல மாலையை போட்டு பார்க்கணுமா, முருகனுக்கு இந்த பட்டை கொடுத்தனா அழகாக இருக்கும் அப்படின்னு தன் குழந்தை வீட்டில் இருந்தால் அதுக்கு எப்படி எப்படிலாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு தாய்க்கு அன்பு வருதோ, அது மாதிரி கோவிலில் போய் சுவாமிக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்து அதை ரசித்து உள் மனதில் சந்தோஷப்படுறானே, அது அந்த பக்தியை வெளிப்படுவதற்கும் அந்த பக்தி உருவாகுவதற்கும் சாதனமாக இருப்பது ஆலயங்கள். அந்த ஆலயங்களில் தான் நம்ம வந்து இந்த விழாக்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கோம். அப்படி நடத்துகின்ற இந்த விழாக்கள் நிறைய இருக்கு. அதில் முருகப்பெருமானுக்கென்று நடத்தப்படுகின்ற விசேஷமான விழாக்கள் பல. அதில் மிக சிறப்பு மிக்கது, உலக அளவில் பிரசித்தப்பட்டது தைப்பூசம் என்ற விழா. இந்த தைப்பூச விழா என்பது முருகனுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு விழா. அதே வேளையில் முருகப்பெருமான் வந்து இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம் என்று நாரத முனிவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக ஒரு பட்டம் சொன்னார். நாரத முனிவரே சொன்னார், கலி என்பதை கலி கொடுமை வரப்போகின்றது, கலியுகம் வரப்போகின்றது, கலியுகத்தில் பல்வேறு வகையான துன்பங்கள் மனிதர்களை வந்து வாட்டும், அப்பொழுது மக்கள் அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு கலியுக வரதனாயிருக்கின்ற கந்த பெருமானை வழிபட வேண்டும், முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த கலியுகத்திலே வருகின்ற துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். கலியுக வரதன் கலியுக கண்கண்ட தெய்வம்னு நாரதர் சொன்னார். அப்படி வேதங்களெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் முருகப்பெருமான், சிறப்பு மிக்க தெய்வம் அவர்.